வாட்ஸ்அப்பில் யாருக்குமே தெரியாத ஒரு அஞ்சு புது அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதல் அப்டேட்டு, நீங்கள் யாருக்காவது வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இதுக்கப்புறம் ஒரு வீடியோவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெசேஜாக பண்ணலாம். புரியலை தானே? இப்போ பார்த்தீங்க அப்படினா உங்களுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கும், அதாவது இந்த இடத்துல மைக்ரோஃபோன் ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி யாருக்காவது வாய்ஸ் அனுப்பணும் அப்படின்னா நம்ம வந்து அனுப்பியிருப்போம். இதை இப்போ ஒரு திருப்பி ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். இது மூலமாக நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அனுப்பலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணோடனே வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு கேமரா வந்து ஆன் ஆகும். இதை நீங்கள் வந்து பேக் கேமரா ஆன் பண்ணால் கூட இந்த இடத்துல ஃப்ளிப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக் கேமரா வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது பேசி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அனுப்பலாம். இது வந்து முதல் அப்டேட். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ இல்லை இமேஜ் வந்து யாருக்காவது அனுப்புறீங்க அப்படின்னா அது வந்து எப்படியுமே வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக குறைஞ்சி தான் போகும். இப்போது அதை விட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து அனுப்பலாம். எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கேலரியில் போய் ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹச்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். இந்த ஹச்டியை கிளிக் பண்ணுற மூலமாக ஹை ரெசல்யூஷனில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜை வந்து அனுப்பிக்கலாம். இது வந்து ஃபோட்டோக்கு மட்டும் கிடையாது, ஒரு வீடியோ நீங்கள் அனுப்பணமாக இருந்தாலுமே அந்த வீடியோ சூஸ் பண்ணி அப்படின்னா மேலே அந்த ஹச்டி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஹை ரெசல்யூஷனில் அனுப்பிக்கலாம். என்ன கொஞ்சம் எம்பி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகும், அது மட்டும் தான். மற்றபடி கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து மூணாவது அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எமோஜி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதிலே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு எமோஜி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சஜஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஸ்டிக்கர் இருந்துச்சு, அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மேலே இது போன்ற சஜஷனில் வருது. அதாவது இப்போ சிரிக்கிற எமோஜி அனுப்புனோம்னா அதுக்கு தகுந்தாப்பில் சஜஷன் வருது. ஹார்ட்டின் எமோஜி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்டிக்கர் பார்த்தீங்கனா மேலே சஜஷனில் வருது. இது மூலமாக நம்ம பார்த்தீங்கன்னா குயிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கருமே நம்ம வந்து சுலபமாக அனுப்பிக்கலாம். அடுத்து நாலாவது, ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த மெசேஜை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி கூட நம்ம வந்து எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணி நான் வந்து ஹாய்னே அனுப்பலை, நான் வந்து ஹவ்வாரின்னு தான் கேட்டேன், ஹலோ என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்டேன், அந்த மாதிரி கூட நம்ம வந்து அனுப்பலாம். அதாவது அனுப்பின மெசேஜை நம்ம பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஹாய்னு அனுப்புகிறேன். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே உள்ள மூணு ஐக்கனை கிளிக் பண்ணி அந்த எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எது வேணால் நம்ம வந்து எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி அனுப்புகிற மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எடிட் ஆகி இப்போ நீங்கள் என்ன எடிட் பண்ணிக்கலோ அந்த மாதிரி தான் போகும். ஆனால் என்ன இதில் ஒரு சிக்கல் அப்படின்னா கீழே எடிட்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். யாராவது முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்துருவாங்க டக்குன்னு, ஓகே எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை வந்து பார்க்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்கள வச்சு நம்ம வந்து ப்ராங்க் பண்ணலாம், இல்லை நான் வந்து இப்படி தான் அனுப்பலேன், நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இப்படி தான் அனுப்பினேன் அப்படி இப்படி நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, அடுத்து அஞ்சாவது அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்னுடைய சாட்டை நம்ம பார்த்திங்க அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, ப்ரைவசியாக இருக்கணும் அப்படின்னா இதுக்காக முன்னால் ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அது தேவையில்லை, வாட்ஸ்அப்பே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த சாட்டை நீங்கள் லாக் பண்ணணுமோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுவோன்னே மேலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே போய் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து லாக் சாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எனபோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்தாலும் உங்களோட வாட்ஸ்அப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், அந்த சாட்டே வந்து காட்டாது. உங்களோட வாட்ஸ்அப்பை வீட்டில் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இப்படி தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கிறது இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. இல்லை எனக்கு வந்து லாக் பண்ணது வந்து திருப்பி வெளியிலே வரணும் அப்படின்னா அதேமாதிரி போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா எப்போதும் நார்மலாக இருக்க மாதிரியே வந்துடும். சரி, இதில் ஏதாவது ஒரு சில அப்டேட் உங்களுக்கு வரல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் வந்துடும். நீங்கள் பீட்டா யூஸராக இருந்துருங்க அப்படின்னா இந்நேரம் வந்திருக்கும். நான் வந்து பீட்டா யூசர், ஸோ அதனால் வந்துட்டு எதுக்கும் இந்த அப்டேட்லாம் வந்து வரணும் அப்படின்னா ஒன்ஸ் வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்துட்டு அப்படி வரலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் எந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.